நாடு முழுவதும் பட்டாசு உற்பத்தி விற்பனை தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குகள் மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க இருக்கிறது. இந்தியாவில் பட்டாசு உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு தடை கோரி அர்ஜுன் கோபால் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை எதிர்த்து பட்டாசு தயாரிப்பு நிறுவனங்கள் சார்பிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் பட்டாசு தொழிலாளர்களின் குடும்ப நலன் கருதி பட்டாசு விற்பனைக்கு தடை விதிக்கக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு சார்பில் மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டது. இதேபோல் பட்டாசு வெடிப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க கோரியும் சில மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் கடந்த 15ஆம் தேதி நீதிபதிகள் போபண்ணா, சுந்தரேஷ் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தன. அப்போது பட்டாசுகளில் 22 முதல் 30 விழுக்காடு வரை பெரியன் என்ற நச்சுப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு பட்டாசு ஆலைகள் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதுடன் பசுமை பட்டாசுகள் தயாரிக்கப்படுவதாகவும் வாதிடப்பட்டன. பட்டாசு தொடர்பான அனைத்து மனுக்களையும் ஒன்றிணைத்துள்ள உச்சநீதிமன்றம் விசாரணையை முடித்து தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது. இந்நிலையில் மனுக்கள் மீது இன்று உச்சநீதிமன்றம் உத்தரவு வழங்க இருக்கிறது.